இரு இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை குட்டி சுட்டி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 44 தியானிப்போம். இந்த பகுதியில் இயேசு கூறிய புதையல் ஓமை குறித்து பார்க்க போகிறோம். யூதர்கள் பல ஆண்டுகளாக இறை ஆட்சிக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இறை ஆட்சி என்பது கடவுள் பூமியை ஆட்சி செய்யும் காலம். இறை ஆட்சி வரும்போது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவியாக இயேசு இந்த புதையல் ஓமை கதையை கூறினார். நாம் கடவுளின் வழிகளை பின்பற்றினால் தங்கத்தை விட விலை உயர்ந்த ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கடவுளின் வழிகளை பின்பற்றுவோர் இந்த கதையில் வரும் மனிதனை போன்றவர்கள். ஒரு மனிதர் ஒரு வயலில் ஒரு புதையலை கண்டார். ஒரு பை நிறைய தங்கம் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் அதிக மகிழ்ச்சி கொண்டார். அதை மீண்டும் மூடி மறைத்துவிட்டு தன் வீட்டுக்கு சென்றார். அவர் தனக்கு உண்டான அனைத்தையும் விற்று கொண்டு வந்து அந்த வயலை விலை கொடுத்து பெற்று கொண்டார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த ஓமைகள் வாயிலாக இறை ஆட்சியின் மீது நாளுக்கு நாள் அன்பு பெருக அருள் புரியும் ஆசீர்வதியும். ஆமே. இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.